வணக்கம், நான் உங்கள் எக்ஸாம் குரு காளி. டிஎன்பிசி குரூப் ஒன் எக்ஸாம் ஜூலை 13 நடக்க போகுது. அந்த தேர்வுல இந்திய அரசியல் அமைப்பு, இந்தியன் பாலிட்டியில, இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல அதிகபட்ச மதிப்பெண் பெறுவது எப்படி, எவ்வளவு நேரம் படிச்சா போதும், லாஸ்ட் 20 to 25 days நாம என்ன பண்ணணும் அப்படிங்கறத சொல்ல போறேன். டிஎன்பிசி குரூப் ஒன் பொறுத்தவரையில பாத்தீங்கன்னா ஹை ஸ்டாண்டர்ட் எக்ஸாமா இருக்கும், கண்டிப்பா டிஃபிகல்ட்டியா இருக்கும். நடந்து முடிஞ்ச குரூப் ஃபோர் மாதிரி ஈஸியா இருக்க வாய்ப்பே கிடையாது, அதை முதல்ல மனசுல வச்சுக்கலாம். ரெண்டாவது, எவ்வளவு கேள்விகள் வரும். கடந்த முறை பாத்தீங்கன்னா குரூப் ஒன்ல 29 கேள்விகள் வந்திருந்துச்சு. அதாவது டோட்டலா லாஸ்ட் டைம் 2022 நடந்துச்சு இல்லையா, அதுல 29 questions வந்திருந்தது பாலிட்டில இருந்து. நான் மினிமமா எப்பயுமே நம்ம சொல்றது மினிமம் தான், 25 வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம், மேக்சிமம் எவ்வளவுனா வரலாம். 25ல 25 எடுக்க முடியுமான்னு கேட்டா எடுக்க முடியும். அதுக்கு நாம என்னென்ன பண்ணணும், வழக்கமா சொல்றதுதான், 6th to 12th ஸ்கூல் புக்கு பேசிக்கை நம்ம படிச்சு தெளிவாயிடணும். அதுல என்னென்ன லெசன் படிக்கணும் அப்படிங்கறத நான் சொல்ல போறேன். இதை தாண்டி சார் நான் என்னதான் படிச்சாலும் மனசுல ஏறல, புரியல, எனக்கு யாராவது ஒருத்தவங்க சொல்லி கொடுத்தா பரவாயில்லையா இருக்கும், நான் அதை ஈஸியா, எனக்கு அந்த கிராஸ்பிங் பவர் அதிகம், நான் புரிஞ்சுக்கிட்டேன், நானா படிக்கிறத விட யாராவது சொல்லி கேட்டனா எனக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கான நம்ம ஆன்லைன் கிளாஸஸ் அதை பத்தியும் சொல்ல போறோம். அதுதான் 25 hours தான் இந்த கிளாஸ், 25 மணி நேரம் தான். 25 மணி நேரம் நீங்க படிச்சினாலே போதுமானது, பாலிட்டியில ஃபுல் மார்க் 25 out of 25 வாங்க முடியும். நான் எப்பயுமே வழக்கமா சொல்றதுதான், ஒரு கிளாஸ் எடுத்து நம்ம ஜாயின் பண்ணி படிக்கிறோம் அப்படின்னா அதுல எவ்வளவு அதிகமான கேள்விகள் வர வாய்ப்பு இருக்குன்னா 90% வர வாய்ப்பு இருக்கு நம்ம ஆன்லைன் கிளாஸ்ல. லாஸ்ட் டைம் 29 questions கேட்டிருந்தாங்க இல்லையா, அதுல 26 questions நம்ம நடத்தினது தான் வந்திருந்தது. நம்ம நோட்ஸ்ல நம்ம என்ன கொடுத்தோமோ, நம்ம கிளாஸ்ல நம்ம என்ன எடுத்தோமோ அதுதான் 29ல 26 வந்திருந்தது கடந்த முறை. இந்த வாட்டியும் பாத்தீங்கன்னா 90% நம்ம நடத்துறது தான் வரும். ஸோ இன்னும் டைம் இல்லை, நான் என்ன பண்றது, எப்படி படிக்கிறது, எப்படி ரிவிஷன் பண்றது அப்படின்னு நீங்க வந்து புலம்பிட்டு இருக்கீங்களா இல்ல ஃபீல் பண்றீங்களா, கவலையே விடுங்க. 25 மணி நேரம் இந்த வீடியோ மட்டும் நீங்க பார்த்தாலே போதும், உட்காந்தீங்கன்னா 2 days அதிகபட்சம் 2 நாள் இல்ல 3 நாள்ல பாலிட்டியை முடிச்சிடலாம். பாக்கலாமா, எதுக்காக நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், முதல்ல இங்கிலீஷ்ல இருக்கு அப்புறம் தமிழ்லயும் காட்டுறேன். ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன், நேஷனல் சிம்பிள்ஸ், மேக்கிங் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன், பிரியாமல், சேலன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன், சோர்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன், பில் ஆக்ட் ப்ரொசீஜர், types of bill, comparison of bill, majorities types, veto power of president, schedules of constitution, parts, அதுக்கப்புறம் part number 20ல constitutional amendment, part number 1 Indian Union and its territory, 2 citizenship, class number 4ல நான் 1, 2, 3, 4 போட்டிருக்கேன் இல்லையா, இதெல்லாம் நம்ம கிளாஸ் நம்பர். 4th கிளாஸ்ல part number 3 fundamental rights, DPSP, fundamental duties, union government, 3 கிளாஸ்ல எடுத்திருக்கோம். அடுத்தது 7th கிளாஸ்லயே பார்ட் நம்பர் 6 ஸ்டேட், பார்ட் நம்பர் 7 8th கிளாஸ்ல பார்ட் நம்பர் 8 யூனியன் டெரிட்டரி, பஞ்சாயத்து, முனிசிபாலிட்டி, கோஆபரேட்டிவ் சொசைட்டி, எஸ்சி எஸ்டி ஏரியா, சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப், ஃபினான்ஸ், ப்ராப்பர்ட்டி. கிளாஸ் நம்பர் 9ல பார்ட் 13 இன்டர்ஸ்டேட் பிசினஸ். பார்ட் நம்பர் 14 பாத்தீங்கன்னா சர்வீஸ் கமிஷன், 14A ட்ரிபுனல்ஸ், 15 எலெக்ஷன், 16 ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ். 10th கிளாஸ்ல பார்ட் நம்பர் 17 அபிஷியல் லாங்குவேஜ், எமர்ஜென்சி ப்ரொவிஷன், டெம்பரவரி டிரான்சிஷன் அண்ட் ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் ஜம்மு காஷ்மீர் உட்பட, கான்ஸ்டியூஷனல் நான் கான்ஸ்டியூஷனல் பாடி, இம்பார்ட்டன்ட் அமெண்ட்மெண்ட்ஸ். மொத்தம் 12 கிளாஸ்ல நம்ம பாலிட்டியை முடிச்சிருப்போம். இது அப்படியே தமிழ்ல கொடுத்துருப்போம். எந்தெந்த கிளாஸ்ல நம்ம என்னென்ன எடுத்திருக்கோம், ஸ்டடி பிளான், என்ன படிக்கணும் குரூப் ஒன்னுக்கு அப்படிங்கிறது, இந்திய அரசியலமைப்பின் வரலாறு, தேசிய சின்னங்கள், அரசியலமைப்பு உருவான விதம், சிறப்பியல்புகள், பெறப்பட்ட நாடு, மசோதா சட்டமாக மாறுதல், மசோதாக்களின் வகைகள், பெரும்பான்மை வகைகள், குடியரசுத் தலைவரின் வெட்டு அதிகாரம், வீட்டோ பவர். அடுத்ததாக இந்திய அரசியலமைப்பின் அட்டவணை பாகங்கள், 20வது பாகம் சட்ட திருத்தம், பாகம் 1 இந்தியாவில் நிலவரையறை, 2 குடியுரிமை, அடிப்படை உரிமை, அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடு, அடிப்படை கடமை, மத்திய அரசு, நிர்வாகம், சட்டமன்றம், நீதித்துறை, சிஏஜி. அடுத்ததாக அதுலேயே உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா பகுதி 6 சேர்ந்து அதுலேயே வந்துடும், பகுதி 6 நம்ம அதுலேயே எடுத்துருந்துருவோம். அப்புறம் பகுதி 7, பகுதி 8 யூனியன் பிரதேசங்கள், பஞ்சாயத்து ராஜ், நகராட்சிகள், கூட்டுறவு சங்கங்கள், பழங்குடியினர் பகுதிகள், மத்திய மாநில அரசுகளிலான உறவுகள், நிதி சொத்து ஒப்பந்தம் வழக்கு, உள்நாட்டு வர்த்தகம், தேர்வு ஆணையங்கள், தீர்ப்பாயம், தேர்தல், சிறப்பு சலுகைகள், அலுவல் மொழி, நெருக்கடி நிலை அதிகாரங்கள், சிறப்பு மற்றும் தற்காலிக நடைமுறைகள், அரசியலமைப்பு சார்ந்த சாராத இயக்கங்கள், முக்கியமான சட்ட திருத்தங்கள். இந்த 12 கிளாஸ்ல தான் இந்த கோர்ஸ்ல நாம எடுத்திருக்கோம். இந்த 25 hours டோட்டலா கான்ஸ்டியூஷன் கவர் ஆயிடும். இது உங்களுக்கு குரூப் 1, குரூப் 2, குரூப் 2A, அடுத்து நடக்கப்போற எக்ஸாம் குரூப் 4, எஸ்எஸ்சி ரயில்வே எக்ஸாம், எஸ்ஐ போலீஸ் எக்ஸாம், பிரிலிம்ஸ், மெயின்ஸ் எக்ஸாம், எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும்.
ஸோ இதுக்கான ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 499, 6 மந்த் வேலிடிட்டி, 6 மாதம் இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். ரெக்கார்டட் வீடியோ கோர்ஸ், இது ரெக்கார்டட் வீடியோ கோர்ஸ். இது நீங்கள் வந்து லைவ் கிளாஸஸ் ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு, இப்போ ரெக்கார்டடாக நீங்கள் பார்த்துக்க முடியும். பைலிங்குவலாக இருக்கும், தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் இருக்கும், கிளாஸும் அப்படி தான் இருக்கும், நோட்ஸும் அப்படி தான் இருக்கும். பட் நீங்கள் இது என்ன பண்ண முடியாதுன்னா, டவுன்லோடெல்லாம் பண்ணி யாருக்கும் ஷேர் பண்ண முடியாது. இதை டவுன்லோட் பண்ணி யாருக்கும் ஷேர் பண்ண முடியாது. அந்த மாதிரி தான் மொபைல் ஆப்பில் கொடுத்துருக்கோம். இதை நீங்கள் 6 மந்த்துக்கு ஓப்பன் பண்ணி வீடியோஸை பார்த்துக்கலாம், பிடிஎஃப் ஃபைலில் ஓப்பன் பண்ணி படிச்சுக்கலாம். இது எல்லாமே 499, 6 மந்த் வேலிடிட்டி. இந்த கோர்ஸ் ஆஃபர், 50% ஆஃபர் நம்ம இதை கொடுத்துருந்தோம். அதாவது இதனுடைய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 799, July 1st பார்த்தீங்க அப்படின்னா 799 இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ இந்த ஆஃபர் முடிகிற டேட் பார்த்தீங்கன்னா, இது உங்களுக்கு நான் திரும்பவும் சொல்கிறேன், Group 1 மட்டும் இல்லை, Group 2, Group 2A, Group 1, Group 2 Mains இது யூஸ் ஆகும். எக்ஸாம் குரு காலி அப்படிங்கிற மொபைல் ஆப், இந்த மொபைல் ஆப்பை டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கு வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம். அதே போல் பார்த்தீங்கன்னா, ஏதாவது டவுட்ஸில் இருந்தது, எப்படி ஜாயின் பண்ணணும்னு தெரியல அப்படின்னா, உங்களை கைட் பண்ணுறதுக்கு டீம் இருக்காங்க. 8870302702 அப்படிங்கிற நம்பருக்கும் நீங்கள் கால் பண்ணலாம். இதை எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறத டீம் உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. ஸோ இந்த 25 hours இந்த கோர்ஸில் அவைலபிளாக இருக்குது, யூட்டிலைஸ் பண்ணிக்குவோம். இது மட்டும் இல்லாமல் நம்ம எக்ஸாம் குரு காலி அப்படிங்கிற மொபைல் ஆப்பில் இந்தியன் எக்கானமி, இந்தியன் நேஷனல் மூமெண்ட்டு, ஃபிசிக்ஸு, ஜியாகிரபின்னு எல்லாத்துக்குமே கிளாஸஸ் கொடுத்துட்ருக்கோம். தேவைப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம ஸ்கூல் புக்கில் என்னென்ன லெசன்ஸ் படிக்கணும், ரிவிஷன் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃப்ரம் 6th standard, 6ஆம் வகுப்பு முதல் பருவம், 2ஆம் பருவம், 3ஆம் பருவத்தில் ஆரம்பித்து 7, 8, 9, 10, 11, 12 வகுப்பு வரைக்கும் என்னென்ன படிக்கணும்னு பார்க்கலாம். நான் எதை டிக் அடிக்கிறேனோ அதை மட்டும் இங்கே படித்தா போதும், மற்றதெல்லாம் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது 2 lessons, 6th, 1st term 2 lessons படிச்சுக்கணும். இங்கிலீஷ்லையும் கொடுத்துருக்கோம், தமிழ்லையும் கொடுத்துருக்கோம், பார்த்துக்கோங்க. அடுத்ததாக 7th, இதுலேயும் தேசிய சின்னங்கள், இந்திய அரசியலமைப்பு, சாரி 6th, 2nd term 2 lessons படிச்சுக்கணும். நான் எதை டிக் அடிக்கிறனோ அதை மட்டும் படித்தா போதும், எல்லாத்தையும் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. 6th, 3rd term இந்த 2 lessons படித்தா போதும், இது தேவையில்லை. 7ஆம் வகுப்பு முதல் பருவம், சமத்துவம், அரசியல் கட்சிகள் ரெண்டுமே படிச்சுக்கணும். 7ஆம் வகுப்பு 2ஆம் பருவம் மாநில அரசு, ஊடகம், ஜனநாயகமும் படிச்சுக்கணும். 7th, 3rd term பெண்கள் மேம்பாடு, சந்தை, நுகர்வு பாதுகாப்பு, சாலை பாதுகாப்பு தேவையில்லை. 8th, 1st மாநில அரசு, குடிமக்களும், குடியுரிமைகளும் 2 lessons படிச்சுக்கணும். 8th, 2nd term சமய சார்பின்மை, மனித உரிமைகள், ஐக்கிய நாடுகள், இதுல வந்து சாலை பாதுகாப்பு விதிகள் நம்ம சிலபஸ்ல இல்லை, தேவையில்லை. 8th, 3rd term பாதுகாப்பு, வெளியுறவுத்துறை கொள்கை, நீதித்துறை. 9ஆம் வகுப்பு அரசாங்க அமைப்பு, தேர்தல், அரசியல் கட்சிகள், கண்டிப்பா ஒரு க்வெஸ்சன் வந்துடும்பா, ஏன்னா இது Group 1, 25க்கும் மேற்பட்ட கேள்விகள் வரும். 9th, 2nd term மனித உரிமைகள், மனித உரிமைகள் இருந்து எப்பவுமே ஒரு கேள்வி கேட்கிறான், இப்ப கூட கேட்டான் Group 4 மனித உரிமைகள் தினம் December 10. 9ஆம் வகுப்பு 3ஆம் பருவம் அரசாங்கத்தின் வகைகள், உள்ளாட்சி அமைப்புகள், சாலை பாதுகாப்பு வழக்கம் போல தேவையில்லை. 10ஆம் வகுப்பு இந்திய அரசியலமைப்பு, மத்திய அரசு, மாநில அரசு, இதுல இருந்து கண்டிப்பா ஒரு க்வெஸ்சன் வந்துடும். 25 questions கேட்கறாங்கன்னா மினிமமா ஒரு க்வெஸ்சன் வந்துடும் இதுல இருந்து, மினிமம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா, வெளியுறவுத்துறை கொள்கை, சர்வதேச உறவுகள் நமக்கு வந்து ப்ரிலியம்ஸ்ல சிலபஸ்ல கிடையாது, சரிங்களா? ப்ரிலியம்ஸ்ல சிலபஸ் இல்லை. நீங்க ஜஸ்ட் இத வாட் இஸ் வாட் அப்படின்னு படிச்சுட்டு போனா போதும். இது வந்து கண்டிப்பா எக்ஸாம்ல கேட்பாங்க அப்படின்லாம் எந்த ஒரு உத்தரவாதமும் கிடையாது, ஏன்னா சிலபஸ்ல இது கிடையாது. ஆனா மெயின்ஸ்ல இருக்குது, எதுல இருக்குது, மெயின்ஸ், மெயின்ஸ்ல இது சிலபஸ்ல கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் வந்து பார்த்துட்டு போங்க. இப்போ 11th standard போறோம், இங்கதான் பிரச்சனையே ஆரம்பம். வள வள வளன்னு எக்கச்சக்கமா கொடுத்துருப்பான், எதெல்லாம் படிக்கணும், எதெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிறத பார்க்கணும். இறையாண்மை, சமத்துவம், சுதந்திரம் 3rd lesson படிக்கணும் 11th. சட்டம், குடியுரிமை, இதெல்லாம் படிக்கணும் 4th lesson படிச்சுக்கணும், 4th lesson கண்டிப்பா படிக்கணும். அடுத்ததாக இந்த மக்களாட்சி கோட்பாடுகள் இருக்கு பார்த்தீங்களா, இது சம்பந்தமா ஜென்ரலா ஒரு தியரி கேட்போம், இந்த லெசன் படிக்கணும். ஏன்னா வழக்கமா ஏதாவது கூற்று கொடுத்து அந்த கூற்று யார் சொன்னாங்கன்னு கேட்கறாங்கல்ல, அந்த மாதிரியான விஷயம் இந்த 11th book நிறைய இருக்கு.
லெவன்த் புக்கில் இருந்து நிறைய கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட், அரசாங்கத்தின் வகைகள் சிலபஸில் இருக்கு. அதே போல இந்த பிளாட்டோ, அரிஸ்டாட்டில், சென்ட் தாமஸ், ஜான் லாக், இதுதான் முக்கியமான அறிஞர்கள். இந்த அறிஞர்கள் எல்லாம் ஒரு கூற்று கொடுத்துருப்பாங்க. அந்த கூற்று யார் சொன்னாங்கன்னு எக்ஸாம்ல கேட்கறாங்கல்ல, அதெல்லாம் இருந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் ஃபுல்லாக நம்மளால படிக்கிறது சாத்தியம் இல்லை, படிச்சுக்கிட்டு ஞாபகம் வச்சுக்கிறதும் சாத்தியம் இல்லை. ஸோ இதை கண்டிப்பாக படிச்சுக்கணும். இதை படிக்கிறதும் படிக்காததும் உங்கள் கையில் இருக்கு. ஆனால் இதிலிருந்து ஏதாவது ஒரு கூற்று எந்த அறிஞர் சொன்னாங்க அப்படிங்கிறத வழக்கமாக இப்போ டிஎன்பிசியில் கேட்கறதா வச்சிருக்கிறாங்க. இது தேவையில்லை. இது இருக்கு பெண்ணியம். ஸோ இது சிலபஸில் இருக்குது, விமன் எம்பவர்மெண்ட். ஸோ நம்ம படிச்சுதான் ஆகும். அரசியல் கட்சிகள், நவீன கட்சி முறை, இதுவும் சிலபஸ்ல இருக்கு. இரண்டுமே சிலபஸ் கொடுத்துருக்குறாங்க. இந்திய தேர்தல் ஆணையம் சீர்திருத்தங்கள், டெஃபினட்டா இதுல இருந்து ஒரு க்வெஸ்சன் வரும், கேள்வி வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம். அதே போல உள்ளாட்சி அரசாங்கம், லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட், பஞ்சாயத்து, நகராட்சிகள், பேரூராட்சிகள், மாநகராட்சிகள் படிக்கணும்ல, அந்த டாபிக் இது கண்டிப்பாக அதில் ஒரு க்வெஸ்சன் வரும். ஸோ நான் எதெல்லாம் டிக் பண்ணுறேனோ அதெல்லாம் நீங்கள் கட்டாயமாக படிச்சுட்டு போகணும். சமூக நீதி, சமத்துவம், இதெல்லாம் உங்களுக்கு பாலிட்டிலே வரும். சமூக பண்பாடு, இதெல்லாம் உங்களுக்கு சென்னை மாகாணத்தின் சமூக நீதி, இதெல்லாம் இதில் வருது உங்களுக்கு. யூனிட் நம்பர் 8லேயும் கவர் ஆகும். தமிழ்நாடு வளர்ச்சி, தமிழ்நாடு அறிவியல், சாரி, இலக்கியம், வரலாறு, மரபு, பண்பாடு வருது இல்லையா, அதுல சுதந்திர போராட்டத்துல தமிழ்நாட்டின் பங்கு, அதுல வந்து நீதி கட்சி, அதுல வந்து திராவிடர் கழகம், பெரியார், அண்ணா எல்லாம் படிப்போம்ல, அதுல இது கவர் ஆகும். அது இதுலயும் அதுல கவர் ஆகும். இது ரெண்டுமே உங்களுக்கு எதுல கவர் ஆகுதுன்னா யூனிட் நம்பர் 8ல வரும். யூனிட் நம்பர் 8 இதெல்லாம் பாருங்க, இதெல்லாம் கான்ஸ்டியூஷன்ல கொடுத்துருப்பாங்க. ஆனா உங்களுக்கு எதுல கவர் ஆகுது, யூனிட் நம்பர் 8ல கவர் ஆகுது. ஸோ படிச்சுதான் ஆக வேண்டும். ஓகேங்களா, கட்டாயமா படிக்கணும். ஸோ திராவிட கொள்கை வாதம், இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூனிட் நம்பர் 8. இது கான்ஸ்டியூஷனில் வராது, ஆனால் யூனிட் நம்பர் 8ல வரும். படிச்சதுன்னு ஆகணும். ஸோ படிச்சிருங்க லாஸ்ட் 3 லெசன். அடுத்தது 12th ஸ்டாண்டர்ட் வரும். 12th ஸ்டாண்டர்டை பொறுத்தவரையில் இந்திய அரசியலமைப்பு, சட்டமன்றம் கன்ஃபார்ம், மொத்தம் 8 பாடம் இருக்கும். 8 பாடமும் படிச்சிருங்க. இதில் இருந்து அதிகமான கேள்வி வரும். ஆட்சித்துறை, இந்திய நீதித்துறை கன்ஃபார்மாக வரும். கூட்டாட்சி, மத்திய மாநில அரசின் உறவுகள் சார்ந்து வரக்கூடியது, முக்கியமான கமிட்டிகள். 6வது பாடம், இந்தியாவில் தேர்தல் ஆணையம், தேர்வு ஆணையம், பணியாளர் நிர்வாகம், அதாவது யூபிஎஸ்சி, எஸ்பிஎஸ்சின்னு சொல்றோம் இல்லையா, பார்ட் நம்பர் 14, பார்ட் நம்பர் 15, இந்தியாவில் நிர்வாக அமைப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சுதந்திர போராட்டத்தில் தமிழ்நாட்டினுடைய பங்கு என்னன்றதும் வரும், தமிழ்நாட்டில் என்னென்ன விஷயங்கள் மாறுதல் பண்ணாங்கன்றதும் வரும், இந்திய அளவில் தேசிய இயக்கம் எப்படி வந்து கடைசியாக மொழிக்காக என்னென்ன விஷயங்களை செஞ்சுது, மொழி அடிப்படையில் மாகாணங்களை பிரிக்கிறதுக்காக என்னென்ன முயற்சிகள் எடுத்தாங்க, அது சம்மந்தமான குழுக்கள் என்னென்ன, இது எல்லாமே வந்துடும். ஸோ இதை நீங்கள் பாலிட்டின்னு எடுத்துக்கலாம், யூனிட் நம்பர் 8னு எடுத்துக்கலாம், டெஃபினட்டாக வந்து க்வெஸ்சன் வரும். கடைசியாக பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் அமெண்ட்மெண்ட்ஸ், சட்ட திருத்தங்கள், எப்பவுமே ஒரு கேள்வி சட்ட திருத்தத்துலேருந்து வரும். இப்போ கேட்டாங்கல்ல, குரூப் 4லேயே கேட்டாங்கல்ல, 52வது சட்ட திருத்தம், 1985, 1/3, கட்சி தாவல் தடை சட்டம், 10வது அட்டவணை, அதை திருத்தி என்ன பண்ணாங்க, 91வது சட்ட திருத்தம் 2003ல் 2/3 மாற்றினாங்க. மாற்றினாங்களா, இதை கேட்டிருந்தாங்கல்ல. இதே போல் ஒரு சட்ட திருத்தத்துலேருந்து ஒரு கேள்வி எப்பவுமே கேட்பான். இவ்வளோதான்ப்பா விஷயம். ஸ்கூல் புக்கில் இதை தான் படிக்கணும். இந்த மேல்நிலை 2ஆம் வகுப்பு, 2வது தொகுதி, சாரி 12th செகண்ட் வால்யூம் புக் இருக்குல்ல, அதில் நீங்கள் ப்ரிலியம்ஸில் படிக்கிறது எதுவும் இல்லை, எல்லாம் மெயின்ஸில் தான் இருக்கு. திட்டமிடலும் வளர்ச்சி அரசியலும், இந்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதில் வருதுன்னா ஜியாகிரஃபியில் வரும், எக்கனாமிக்ஸில் வரும், பாலிட்டிலையும் வரும். இந்த பாயிண்ட் மட்டும், 8th லெசன் மட்டும், மற்றதெல்லாம் நீங்கள் எதுக்கும் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய லெசன் எல்லாம் நீங்கள் படிக்க வேண்டாம், ப்ரிலியம்ஸில் இல்லை, மெயின்ஸில் இருக்கானா, சரிங்களா. ஸோ இவ்வளோதான் விஷயம்.
இதை நீங்கள் படிக்கிறதுக்கு தான் ரொம்ப காலம் எடுத்துக்கும். இதெல்லாம் தேவையில்லை, இதெல்லாம் எதுவுமே தேவையில்லை, இதெல்லாம் உங்களுக்கு அதிகமாக டைம் எடுத்துக்கும். இந்த குறிப்பிட்ட நாளுக்குள்ள படித்து முடிக்க முடியாது, ரிவிஷன் பண்ண முடியாது, சில கான்செப்ட் எல்லாம் புரியாது. புரிய வைக்கிறதுக்கு ஒரு ஆள் தேவை. நம்ம ப்ராப்பராக புரிஞ்சு படிச்சுட்டு போனால் தான் குரூப் ஒன் எக்ஸாமை பாஸ் பண்ண முடியும். குரூப் ஃபோர் மாதிரி ஏனத்தானு ஒரு லைன் படிச்சுட்டு போய் மங்க பண்ணிட்டு போய் அங்கே போய் அப்படியே எடுக்க வாய்ப்பே கிடையாது. ஒரு சந்தோஷமான விஷயம், நான் வீடியோ போடணும்னு நினச்சேன், லேட் நைட் ஆகிடுச்சு போட முடியல, கண்டிப்பாக நாளைக்கு வீடியோ வந்துடும். யூபிஎஸ்சி எக்ஸாம், அதாவது ஐஏஎஸ் எக்ஸாம் சொல்லலாம், சில பேருக்கு புரியும். ஐஏஎஸ் ஐபிஎஸ் எக்ஸாமினுடைய முதல் நிலை தேர்வு ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு நடந்திருக்குது. அதில் நம்ம பாலிட்டியில் நம்ம ஜியாகிரஃபியில் நாம் என்ன எடுத்தோமோ அதுதான் வந்திருக்கு, 90% வந்திருக்குது. அதை நான் ப்ரூஃபோட அதுக்கு ஆன்சர் கீ கொடுத்து நான் வந்து டிஸ்கஸ் பண்ணுறேன். நான் அடிக்கடி சொல்லுவேன், இப்போ நம்ம எடுக்கிற கிளாஸ் வந்து இது குரூப் ஒனுக்கு மட்டும் இல்லைப்பா, ஃபார் ஆல் காம்படேட்டிவ் எக்ஸாம், டிஎன்பிசி ஆகட்டும், குரூப் ஒன், குரூப் டூ, குரூப் ஃபோர், எஸ் ரயில்வே எஸ்ஐ எக்ஸாம், போலீஸ் எக்ஸாம், எஸ்எஸ்சி எக்ஸாம், ப்ரிலிம்ஸ் எக்ஸாம், மெயின்ஸ் எக்ஸாம், எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும்னு சொல்லுவோம் இல்லையா. அந்த அடிப்படையில் இப்போ நடந்து முடிஞ்ச சிவில் சர்வீஸ் எக்ஸாம்லேயும் நிறைய கேள்விகள் வந்திருக்குது, அது எல்லாத்தையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இன்னொரு வீடியோவில் லைவாகவே டிஸ்கஸ் பண்ணுவோம், இது ரெக்கார்டட் வீடியோ வரும், அது லைவாக டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இந்த கிளாஸில் நாம 25 hours முடிச்சிருக்கோம். ஸோ இப்போ கூட உங்களுக்கு நாட்கள் கடந்து போகலை, நாம ஒரு கடைசி வாய்ப்பு நம்மளுக்கு இருக்குது. இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு இந்த கோர்ஸில் நாம் ஜாயின் பண்ணி வெறும் 25 hours பாலிட்டியை முடிக்க முடியும். ஸோ அதுக்கு நான் கேரண்டி, நம்ம மெட்டீரியல் கேரண்டி, நான் ஏற்கனவே சொன்னேன் நம்ம நடத்துனது 90% வரும் அப்படின்னு. குரூப் ஒன் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறமும் ப்ரூஃப் வீடியோ போடுவேன், கொஸ்டின்ஸ் எவ்வளவு கேட்டிருந்தாங்க நம்ம சப்ஜெக்டில் இருந்து வித் ப்ரூஃப் கூட நம்ம போடுவேன், சரிங்களா. ஸோ இந்த கோர்ஸ் தேவைப்படுறவங்க எக்ஸாம் குரு காலி அப்படிங்கிற மொபைல் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க, அதுக்கான லிங்க் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. 499 அப்படிங்கிற ஃபீஸ் பே பண்ணி 6 months இந்த கோர்ஸை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இந்த கோர்ஸ் June 30 முடிஞ்சிடும், அதாவது ஆஃபர். அதுக்கப்புறம் July 1 799 இன்க்ரீஸ் ஆகிடும். இது குரூப் 1 ப்ரிலிம்ஸுக்கும் மெயின்ஸுக்கும் யூஸ் ஆகும், குரூப் 2 குரூப் 2 ஏ ப்ரிலிம்ஸுக்கும் மெயின்ஸுக்கும் யூஸ் ஆகும். ஸோ மறந்துடாதீங்க, 6 months கோர்ஸ் ரெக்கார்டட் வீடியோ தான் இப்போ இருக்கு, ஆல்ரெடி லைவ் முடிச்சிட்டோம், எடுத்து முடிச்சிட்டோம். கிளாஸ் தமிழ் இங்கிலீஷில் பை லிங்குலாக தான் இருக்கும், மெட்டீரியலும் பை லிங்குலாக இருக்கும். எல்லாமே நம்ம எக்ஸாம் குரு காலி அப்படிங்கிற மொபைல் ஆப்பில் வீடியோவும் PDF-ம் தனித்தனியாக கொடுத்துருப்போம். எந்தெந்த வீடியோ என்னென்ன கான்செப்டில் என்னென்ன சிலபஸில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம முதல்ல சொல்லியிருந்தோம். இதன் அடிப்படையில் தான் நம்மளுக்கு நம்ம கிளாஸே இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு கிளாஸ் நம்பர் 1 அப்படின்னா, கிளாஸ் நம்பர் 1 நம்ம என்ன எடுத்துருப்போம், இந்திய அரசமைப்பினுடைய வரலாற்று பின்னணி, ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷனு, இங்க இருக்கு இல்லையா. மொத்தமா 12 class தான், 25 hours 12 class. ஸோ முதல் கிளாஸ்ல இது எடுத்திருப்போம், செகண்ட் கிளாஸ்ல, தேர்ட் கிளாஸ்ல, அதே போல கடைசி கிளாஸ்ல முக்கியமான சட்ட திருத்தங்கள் எடுத்து முடிச்சிருப்போம், அவ்வளவுதான் டன். ஸோ இப்போ இன்னில இருந்து நீங்க படிக்க ஆரம்பிச்சா கூட ஜஸ்ட் 2 or 3 days மொத்த வீடியோவை பார்த்து முடிச்சிட்டிங்கன்னா 25 out of 25 எடுக்க முடியும், சாத்தியம் தான், முடியாத காரியமே கிடையாது. ஸோ கோர்ஸை ஜாயின் பண்ணி படிச்சு இந்த சப்ஜெக்ட்ல முழு மார்க் எடுக்க ட்ரை பண்ணுங்க, ஆல் த வெரி பெஸ்ட். இது மட்டும் இல்லாமல் நம்ம எக்ஸாம் குரு காலி அப்படிங்கிற மொபைல் ஆப்ல கான்ஸ்டியூஷன்ல இருந்து ஜியாகிரபி, எக்கனாமிக்ஸு, ஃபிசிக்ஸு, இந்தியன் நேஷனல் மூமெண்ட்னு எல்லாத்துக்குமே கிளாஸஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம். தேவைப்படுறவங்க அதுலேயும் ஜாயின் பண்ணி படிக்கலாம். டவுட்ஸ் எது இருந்தாலும் 8870302702 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் டவுட்ஸை கிளியர் பண்ணிக்கலாம், டீம் உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க எப்படி ஜாயின் பண்ணணும்னு சொல்லி. ஓகேங்களா, நல்லா படிங்க, ஆல் த வெரி பெஸ்ட். குரூப் 1 எக்ஸாம் கண்டிப்பாக கட்டாயமாக, கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும், கொஞ்சம் யோசிச்சு போடுற மாதிரி தான் இருக்கும், டைரக்ட் க்வெஸ்சனாக இருக்காது. அப்போ நம்ம கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டு போனதான் அதில் பாஸ் பண்ண முடியும். குரூப் 1 எக்ஸாம் பாஸ் பண்ணவே முடியாதுன்னு ஒரு மிகப்பெரிய ஒரு புரளி, ஒரு மித்து இருந்துகிட்டே இருக்குது, அதை நம்ம இந்த வாட்டி உடைக்கிறோம், கண்டிப்பாக உடைக்கிறோம். ஆல் த பெஸ்ட்.